ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், திஸ் இஸ் சாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் எங்களை பார்த்து அப்படியே வராரு. வந்து, தம்பி எங்களுக்கு ஏதாச்சும் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் எங்கிட்ட இருந்த ஒரு 2 ரூபா எடுத்து நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டு என் கையை பிடிச்சி தட்டி விட்டு என்னை திட்டுறான். இவனுக்கெல்லாம் குடியேற பசங்க, இவனுக்கெல்லாம் கொடுக்காத, இவனுக்கு போய் தண்ணி அடிப்பானுங்க ஒயின் ஷாப்பில் போயிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டுறான். இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒருத்தரோட ஸ்டோரியை பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்கு வரலாமா? நைன்டீன் 1914 ஆஸ்ட்ரியா ஹங்கேரின்னு ஒரு நாட்டில் ஒரு சின்ன இளம் வாலி பையன், அவன் பேர் தாமஸ். ஸ்கூலுக்கு புக்கை தூக்கிட்டு படிக்க போகிற வயசில் கோணிப்பையை தூக்கிட்டு செருப்பு தைக்கிறதுக்காக போகிறான். ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப குடும்ப கஷ்டம். அவங்க அப்பா மரணப்படுக்கையில் அவஸ்திப்பட்டுருக்காரு. இப்போ அவங்க வீட்டில் அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா அப்படின்னு இருக்காங்க. இவன் தான் எல்லாத்தையும் இப்போ குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறான். இப்போ அந்த சின்ன பையன் தாமஸோட பரம்பரை தொழிலே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கிற வேலை தான் செய்கிறாங்க. அவனுக்கு அந்த வேலையை விட்டால் எதுவும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறான், அவன் அந்த கோணிப்பையை, அப்பா வச்சுருந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு போய் செருப்பு தைக்கிறதுக்காக ஒரு மரத்தடி நிழலில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறான். சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ வருமானம் இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறான். அப்போ 20 சிலிங் வந்திருக்குது. 20 சிலிங்குங்கிறது நம்ம நாட்டு ரூபாய்ன்னு சொல்கிறது தான் அவங்க நாட்டில் சிலிங்குன்னு சொல்கிறாங்க. அந்த 20 சிலிங்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு. இப்போ இந்த நிலைமையில் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மரணப்படுக்கையில் இருக்காரு. இப்போ அவருக்கு மருந்து வாங்கணும், நிறையா செலவுகள் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு பெண் கர்ப்ப வேதனையில் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கா. கையில் ஒரு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தாமஸை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்குறா. பேக்கெட்டில் இருந்த ஒரு அந்த 20 சிலிங்கை எடுத்து பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு 2 சிலிங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ அந்த பெண் ரொம்ப கர்ப்ப வேதனையில் துடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக பணம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாகி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 2 சிலிங்கை அவனோட பாக்கெட்டில் வச்சுட்டு மீதம் இருக்கிற 18 சிலிங்கை அந்த பெண் கையில் கொடுத்துட்றான். அம்மா, தம்பி, தங்கச்சி, அப்பா எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இவன் போய் காசு கொடுத்தா தான் வந்து சாப்பாடு. போயிட்டு அம்மாட்ட நடந்ததை சொல்கிறான். அம்மா வந்து இவனை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டியாடா, அப்பா ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனை திட்டுறாங்க. அவன் அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இருக்கிற 2 சிலிங்கை வச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு படுத்துக்கலாம், நாளைக்கு கடவுள் நம்மளை பார்த்துக்குவாருமா, கண்டிப்பாக ஏதாச்சும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தாமஸ் பார்க்குறான், அட்டை மழை பெய்யுது பயங்கரமாக, இட்டி மின்னலும் பயங்கரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கி அவன் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு வீட்டில், அப்பா வேறு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, மருந்து வாங்கணும். அந்த மலையோடே கோணிப்பையை தூக்கிட்டு மறுபடியும் போகிறான். அந்த மரத்தடியில் ஒரு கொடையை வச்சுட்டு உட்காந்துடுறான். இப்போ அந்த மலையில் சுற்றி முற்றி பார்க்குறான், யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஒரு நாதி கூட இல்லை அந்த ஏரியாவில். அந்த மலை வெள்ளத்தில் ஒரு ஓடை ஓரமாக ஒரு ரப்பர் துண்டு ஒன்று அப்படியே மிதந்து வந்துட்டுருக்குது. அந்த ரப்பர் துண்டை கையில் எடுத்து, சரி யாருமே வரலையே, இந்த ரப்பர் துண்டை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு செருப்பு ஒன்று, செருப்பு ஜோடிகளை அழகாக பண்ணுறான். பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சிட்றான். இப்போ கொஞ்சம் மழை வெறிச்சு கொஞ்சம் அமைதலாயிருச்சு. அப்போ ஒரு கார் ஒன்று வருது அவனை பார்த்து. அப்போ அந்த கார்லேருந்து ஒரு பெரியவர் இறங்கி வந்து, தம்பி இந்த ஷூஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இதுக்கான மதிப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாமஸ்ட்ட கேட்குறாரு. அப்போ தாமஸ் சொல்கிறான், ஐயா உங்கள் ஷூஸை கலட்டி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறான். ஐயோ தம்பி நான் எப்படி நான் கழட்டி கொடுக்க முடியும், இங்கே சகதியும் ஈரமுமாக இருக்கு, நான் எப்படி நான் கழட்டி கொடுக்க முடியும், நான் எப்படி நிற்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த தாமஸ் வந்து அந்த செஞ்சு வச்சுருந்த அழகான செருப்பை எடுத்து, நீங்கள் இதை போட்டுக்கோங்க ஐயா, நான் இதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பெரியவர் வந்து அந்த செருப்பை வாங்கி போட்டுட்டு, தம்பி இது ரொம்ப மிக அருமையாக இருக்குது, இது நான் போட்டிருக்கும்போது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, இதை நான் வீட்டுக்குள்ளே போட்டிருந்தா எனக்கு நல்லாயிருக்கும், இதனுடைய மதிப்பு எவ்வளவுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தாமஸ் சொல்கிறான், ஐயா இதுக்கு எனக்கு மதிப்பெலாம் போட தெரியாது, நான் சும்மா இந்த டைம் பாஸ்க்காக மலையில் அடித்து வந்த ரப்பர் துண்டை வச்சு நான் பண்ணது, இதுக்கான மதிப்பு நீங்களே உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த ரிப்பேர் பண்ண ஷூக்கு 2 சிலிங்கும்
இந்த அழகான செருப்பு ஜோடிக்கு நான் 60 சிலிங்கும் தரேன், இதை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாமஸும் கொடுத்துட்டு அந்த 62 சிலிங்கை வாங்கிடுறான். இப்போ அவன் தாமஸ்க்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நேற்றுக்கு அந்த கற்பிணி பெண்ணுக்கு 18 சிலிங் கொடுத்தான், இன்றைக்கி அதை விட 3 மடங்கு அதிகமாக கிடச்சிருக்குது. ஸோ ஹாப்பியாக அந்த ஹாப்பியோட ஜாலியாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் நடந்தது அம்மாட்ட சொல்கிறான். அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிவு எடுக்கிறான் தாமஸ், இனிமேல் நான் கொடுக்கறத நிப்பாட்ட போகிறதில்ல, இனிமேல் நான் கஷ்டப்பட்டு வர்ற எல்லாருக்கும் நான் உதவி செய்ய போகிறேன், நான் உதவி செஞ்சால் எனக்கு அதை விட பல மடங்கு எனக்கு கடவுள் தராரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு போய் தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் மறுபடியும் திருப்பி தாமஸ் செஞ்சு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போய் அதே மாதிரி அதே மரத்தடியில் உட்காடுறான். அப்போ இன்னொரு பெரியவர் ஒருத்தர் வராரு. தம்பி, நேற்று நீங்கள் ஒரு பெரியவருக்கு நீங்கள் அழகான ஒரு செருப்பு ஜோடி கொடுத்தீங்களாமே, அது ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு, எனக்கும் அந்த செருப்பு ஜோடி கொஞ்சம் தர முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாமஸ் சொல்கிறான், ஐயா எனக்கு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, நான் சும்மா அந்த மழை தண்ணியில் அடிச்சுட்டு வந்த ரப்பர் துண்டை வச்சு நான் செஞ்சேன், அதை நான் அவருக்கு கொடுத்தேன், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, சரி இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை தண்ணி வந்த ஓடையை பார்த்து அப்படியே போகிறான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த மழை தண்ணி ஓடை வந்த ஓரத்தில் அதனுடைய முடிவில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, ரப்பர் ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் ரப்பர் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி போடுவாங்க. ஸோ அதை போயிட்டு அந்த கம்பெனி ஓனர்கிட்ட பேசுகிறான், ஐயா எனக்கு இந்த ரப்பர் துண்டுகளை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், இதுக்கான மதிப்பு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, இல்லைப்பா அது எங்களுக்கு யூசேஜ் கிடையாது, அது எங்களுக்கு வேஸ்ட்டு தான், ஸ்க்ராப் தான், நீ வேணால் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அந்த கோணிப்பையில் இருக்கிற எல்லா ரப்பர் துண்டுகளையும் அள்ளி போட்டு திருப்பி அவன் போகிறான். அந்த கேட்டு வந்த பெரியவருக்கு செருப்பு ஜோடி பண்ணி கொடுக்குறான். இப்போ அவனுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக வருது, நிறைய ஆர்டர் வருது, செய்கிறான், அவனால் செய்ய முடியல, வருமானம் அதிகமாக வருது, இப்போ நம்ம பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு 2 மிஷின்ஸ் வாங்கி போடுறான். கையில் தைக்கிறத விட இப்போ மிஷின்ஸில் தைச்சோம்னா இன்னும் நமக்கு அவுட்புட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் தைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுக்கு வருமானம் அதிகமாக வருது, அந்த வர்ற பணத்தில் உதவி செய்கிறான், வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு 50 மிஷின்ஸ் வாங்குகிறான், 50 பேருக்கு வேலை கொடுக்குறான். அப்போ அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம், 50 பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்குறான், இப்போ இன்னும் வருமானம் அதிகமாக வருது. அவங்கிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சு ஒரு 1000 மிஷின் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். அந்த கம்பெனியில் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறான். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி தான் இன்றைக்கி சொல்லப்படுற பேட்டா கார்பரேஷன். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பேட்டா கார்பரேஷனோட ஓனர் தான் தாமஸ் பேட்டா. தனக்குன்னு ஒரு சொந்த விமானத்தை முதன் முதல்ல உலகத்தில் வாங்கினது யார் அப்படின்னா தாமஸ் பேட்டா தான். 1934 உலக பணக்கார பட்டியலில் இடம்பெறாரு. அப்போ அந்த ஆஸ்திரியா ஹங்கேரி நாட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் எல்லாருமே வராங்க. அப்போ தாமஸ் பேட்டாவும் அந்த மீட்டிங்க்கு வராரு. அப்போ தாமஸ் பேட்டாவோட வளர்ச்சியின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் தாமஸ்கிட்ட கேட்கும்போது அப்போ தாமஸ் பேட்டா சொல்கிறாரு, என்னோடய 16 வயசில் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது மருந்து வாங்க காசு இல்லாமல், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், போட்டுக்கு நல்ல துணி இல்லாமல், ஒரு கிழிஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்டு ஓரத்தில் ஒரு செருப்பை தச்சுக்கிட்டு இருந்தேன், நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து பெருசாக இருக்கேன், எனக்குன்னு சொந்தமாக ஒரு விமானம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா நான் அந்த பெண்ணுக்கு அன்றைக்கி கொடுத்த அந்த 18 சிலிங். அன்றைக்கி அந்த கற்பிணி பெண் என்கிட்ட பிச்சை கேட்டு வரும்போது அவளுடைய தகுதிக்கேற்ற மாதிரி நான் 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுக்காம என்னோடய தகுதியை மிஞ்சி நான் கொடுத்ததுனால இன்றைக்கி என்னை கடவுள் வந்து அவரோட தகுதிக்கேற்ற மாதிரி என்னை வளர்த்து விட்டார். நான் இன்றைக்கி இவ்வளோ பெருசு உயர்ந்திருக்கேன்னா அன்றைக்கி நான் கொடுத்தது தான். இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, என்னோடய கதைக்கு போகலாம். இப்போ முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து எங்கள்கிட்ட பிச்சை கேட்கும்போது அவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டோன்னு நான் சொன்னேன்ல முன்னாடி, அதை மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களில் யாராவது இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்யுங்க. 1 ரூபா 2 ரூபா கொடுக்காம உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் கொடுக்குறத கொடுத்துருங்க. அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், ஒயின் ஷாப் போகிறான், என்ன வேணால் பண்ணுறான், அதை கடவுள் பார்த்துப்பார். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருங்க. 1 ரூபா 2 ரூபா கொடுக்காம ஒரு வேளை சாப்பாட்டுக்கான மதிப்பை கொடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே வரீங்கன்னு மட்டும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.